ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் வந்து டைட்டில் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம சேனல் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இன்றைக்கி அன்றைக்கி வீட்டுக்குள்ளே போகலாம். ஃபைனலாக நம்ம வாங்கின பொருள் வந்து வேக்ஃபிட்லேருந்து ஒரு மேட்ரஸ் தாங்க நாங்கள் ஆர்டர் பண்ணோம். ஸோ வீட்டுக்கு வந்து மேட்ரஸ் தேவை அப்படின்றதுனால ஆர்டர் பண்ணேன். இந்த மேட்ரஸோட ஹைட் பார்த்திங்கன்னா என் ஹைட்டில் வருது. ஸோ வேக்ஃபிட் அவங்க கொடுத்த டெலிவரி கொடுத்த மூணு இன்ஃபர்மேஷன் மூணு விஷயம் என்னென்னா, ஒரு பெட்டு, அப்புறம் வந்து அதுக்கான இன்வாய்ஸ் காப்பி, அப்புறம் கட் பண்ணுறதுக்கு ஒரு கத்தி இது கொடுத்தாங்க, அப்புறம் வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்தாங்க. இது நாலு ஐட்டம் கொடுப்பாங்க. ஸோ மேட்ரஸ் வந்து ரோல் பண்ணி இப்படி தான் நமக்கு வரும் பார்சலு. இது நம்ம வீட்டில் வச்சு இது ஓப்பன் பண்ணலாம். ஸோ பெட் வாங்கியாச்சு, உள்ள எட்டுன்னு வந்துட்டோம். இப்போ பெட்ரூமில் வச்சுருக்கோம். ஓகே, அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு நைஃப் கொடுத்துருக்காங்க. இது வந்து பர்த்டே கேக் வெட்டுற நைஃப் மாதிரி தான் இருக்குது. ஹாப்பி பர்த்டே எழுதியிருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் கிளிக்கணும் போல் கவர்லாம் அன்பாக்ஸ் பண்ணணும். ஸோ பொறுமையாக எப்படின்னு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழே வச்சிடலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம பழைய பெட்டு. ரெண்டு மாதிரி தான் இருக்கும். அதை மெதுவாக வந்து பேப்பர் எடுத்துடலாம். ஸோ ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் இருக்கும் இதில். ஜஸ்ட் இது வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, வாரண்டி பர்பஸ் யூஸ் ஆகும். நாங்களும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இது அப்படியே ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நைஃபே தேவையில்ல போலையே. ஸோ இந்த பிரித்து முடிக்கிற கேப்பில் வந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் வந்து உங்களை ரீச் ஆகும். அதே பொசிஷன் இருக்குது, நான் எதுவுமே பண்ணல. ஓகே, ஸோ இப்போ பெட்டை நம்ம வந்து அன்ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயர்ஸ் பார்த்தேன். இங்கே கட்டிங்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஜிப் இருக்குது. நம்ம வந்து அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரொடெக்டர் கவர் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ப்ரீத்தபிள் ஃபேப்ரிக்கில் வந்து ஒரு கவர் கொடுப்பாங்க. ஸோ அந்த கவர் வந்து நம்ம ஜிப்பு கொடுத்துருப்பாங்க ஃபுல்லுமே. அதுக்கு மேலே நம்ம வந்து நம்ம ஒரு கவர் போட்டுக்கலாம் வேணும்னா. ஸோ இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் மக்களே வந்து இந்த பெட்டோட இது. ஸோ பார்த்தீங்கன்னா பெட் வந்து நார்மலாக ஒரு ஃபோம் இருக்கும். இது வந்து ஒரு அரௌண்ட் ஒரு சம்திங் 5 இன்ச் 6 இன்ச் அப்படி இருக்கும். அண்ட் வந்து இது வந்து ஒரு 1.5 இன்ச்சு, இது ஒரு 1.5 இன்ச்சு. இதுதான் வந்து லேட்டக்ஸ் மேலே இருக்கிறது தான் வந்து லேட்டக்ஸ் இது லேயரு. ஸோ நம்ம தூங்குறதுக்கு வந்து நம்ம ஸ்கின் படுற இடத்துல வந்து லேட்டக்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் மெமரி ஃபோம், அதுக்கப்புறம் நார்மல் ஃபோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்காது. நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து நம்ம வந்து எப்படி இருக்குன்னு ரிவ்யூஸ் நம்ம சொல்லிட்டாங்க. ஸோ அது இதுதான் வந்து பெட்டோட லேயர்ஸு. வாங்க நம்ம கவரை பார்த்துக்கலாம். ஸோ நாங்கள் வாங்கிருக்கிறது வந்து 8 இன்ச் மேட்ரஸஸ். ஸோ 72x60 டைமென்ஷனு, அப்புறம் வந்து திக்னஸ் வந்து ஹைட் திக்னஸ் வந்து 8 இன்ச்சு. இப்போ வந்து ஜஸ்ட் மெஷர் பண்ணி காட்டுறேன். அப்புறம் இன்ச் டேப் எடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா பெட்டோட எண்ட்லேருந்து நான் இங்கே பிடிக்கிறேன். இதுதான் லேயரோட டாப்பு. இது வந்து ஜஸ்ட் கவர் போட்டிருக்காங்க, இருந்தாலும் வந்து இந்த இடத்துல ஃப்ளஃபியாக தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் வந்துருக்கு லேயர். ஸோ பார்த்தீங்கன்னா 8 இன்ச் வருது, 8 இன்ச் வருது திக்னஸ்ஸு. அப்போ இது 8 இன்ச்சில் வந்து 1 இன்ச் குறைஞ்சா கூட அவங்க வந்து வாரண்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி இருக்கு பெட்டோட சேர்த்தி வந்து நம்ம வந்து கவரும் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அமேசானில். ஸோ பார்த்தீங்கன்னா கவர் கூட வந்து வேக்ஃபிட் கிட்ட இருந்தால் வருது, புது ப்ராடக்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைமென்ஷன் நாங்கள் கேட்டு தான் வாங்கினோம். ஸோ 72x60 அப்படின்னு சொல்லிட்டு இதை கவர் ஓப்பன் பண்ணிடலாம். நாங்கள் ஆர்டர் பண்ண கலர் வந்து மெரூன் கலர், டார்க்காக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் மெரூன் கலர் ஆர்டர். எது வேணுமோ உங்களுக்கு மேட்ரஸ்க்கு ஃபிட் ஆகிற மாதிரி வந்து வாங்கிக்கலாம். ஸோ கவரில் வந்து நமக்கு
அமேசான் வந்து ஒரு இன்வாய்ஸ் காப்பி கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இப்போ தான் மெரூன் கவரு, ஜஸ்ட் ஏதோ ஒரு டர்க்கி டவல் மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று இதில் என்ன ஸ்பெஷல்னா, இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் கவரு. பாருங்கள் வேக்ஃபிட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வேக்ஃபிட் பேண்ட்லேருந்து நமக்கு என்ன டைமென்ஷன் கேட்குறோமோ 72x16 அதை டிக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்மல் கவர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 500-600 கிடைக்குது. இது வந்து அரௌண்ட் ஒரு 30 வந்து இருந்துச்சு ஆஃபர் டிஸ்கவுண்ட் கூட. இது பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு லெதர் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். இதுதான் வந்து வாட்டர் ப்ரூஃப், ஏதாவது பிவிசி மெட்டீரியல் மாதிரி இருக்கும், அதை தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. மேலே வந்து தண்ணி பட்டால் கூட உள்ள இறங்காது பெட்டுக்கு, அந்த டேமேஜ் இருக்காது. லாக் ஆகிறதுக்கு ஒரு எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து வாட்டர் ப்ரூஃப் கவர். இது வந்து வேக்ஃபிட் கிட்டேருந்து நம்ம பிராண்ட்லேருந்து ஆர்டர் பண்ணோம். நமக்கு ஏற்ற மாதிரி டைமென்ஷன் கொடுத்து நான் ஆர்டர் பண்ணிக்கலாம். கவர் போட்டாச்சு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. டெக்ஸ்டர் பெட் கவரும் நல்லா சில நல்லா இருக்குது, ரொம்ப சில்கியாக இல்லாமல் வந்து ஒரு டஃப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. வாட்டர் ப்ரூஃப், தண்ணி போட்ட கூட ஒன்றும் ஆகாது. அதுக்குன்னு நம்ம டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்கல. ஸ்டில் வந்து இதுக்கு மேலே ஒரு நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரூம் கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டெச் பிளேட் அது மாதிரி போட்டுவிட்டு அதை ரொம்ப யூஸ் பண்ணலாம். ஸோ வாங்க ஏறி படுத்து பண்ணலாம். உட்காரத்துக்குள்ள நல்லா விஷயம் நல்லா இருக்கு. ஜஸ்ட் வந்து இந்த பில்லோ போட்டு சாஞ்சிக்கிறதுல நல்லா இருக்கு. இது வந்து பவுன்சினஸ் வந்து இது ரேட்டிங் வந்து 3.5 கொடுத்துருந்தாங்க. 3-3.5 கொடுத்துருந்தாங்க. பவுன்சினஸ்னால் நம்ம உட்காந்த உடனே எப்படி ஸ்ப்ரிங்கியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை டெஸ்ட் பண்ணுறது. ஸோ ஸ்ப்ரிங் அண்ட் ஃபோம் மேட்ரஸஸில் வந்து அது பவுன்சினஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூட வரும். ஸ்ப்ரிங்கில் நிறையா வரும், ஃபோமில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து மேட்ல லேட்டக்ஸில் இருக்கிறதுனால நமக்கு வந்து பவுன்ஸ்லெஸ் வந்து 3.5 அப்படின்ற மாதிரி ஒரு ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. மக்கள் இது பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, இது ரெண்டு தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ண ஒரு தட்டி கொடுத்தாங்க. ஸோ வாரண்டி கார்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஜஸ்ட் வாரண்டி கார்டுன்னு சொல்கிறாங்க. 10 இயர்ஸ்க்கான வாரண்டி போய் போட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு கார்டு தான், பின்னாடி வந்து அவங்க என்னென்ன வாரண்டி பாலிசி இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, எப்படி வாரண்டி கிளைம் பண்ணுறது அதை பற்றிலாம். ஸோ வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் முக்கியமாக வந்து இந்த வாரண்டி கார்டு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்ரஸஸோட பிராண்ட் டேக்ஸ் ஏதாவது இருக்கா, அவங்க ஃபோட்டோ கொடுத்தாங்கல்ல இனிஷியலாக அது ரேப்பரில் இருக்குது, இந்த ரேப்பர் இருக்கிறது அதெல்லாமே அது பத்திரமாக வச்சுருக்கணும். அண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண இன்வாய்ஸ் காப்பி, இன்வாய்ஸ் காப்பி வந்து நீங்கள் அந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், எங்கே ஆர்டர் பண்ணிக்கலாம், அமேசான் வந்து அமேசானில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களும் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணி ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கோ முடியல, அந்த மாதிரி அப்போ தான் வந்து இன்வாய்ஸ் சாரி வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். மக்களே வீடியோட என் பார்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இந்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் பாலாஜி. இப்படியா ஸோ பெட் வாங்கியாச்சு, இப்போ தான் அன்பாக்ஸ் பண்ணோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம